அழ்வாரம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபத்யாதி குணாண்டவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்பையா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சுமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. நாச்சியார் திருமொழியில் 6வது பாசுரமாக உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஓத்து வல்லார்களைக் கொண்டு வைகள் தெருவடை எதிர்கொண்டு பங்குனினால் திருந்தவே நோக்கின்னேன் காமதேவா கருவுடை முகில் வண்ணன் காயாவண்ணன் கருவிலே போல் வண்ணன் கமலவண்ண திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கணக் கருள் கண்டாய். மன்மதனே, அழகிய வடிவமும் இளமையும் நன்னடத்தையும் உடையவராய் சாத்திரத்திலே வல்லவர்களை முன்னிட்டு கொண்டு நாள்தோறும் அவன் நீ வரும் வழியிலே எதிரே சென்று பங்குனி மாதத்தில் பெரிய நாளிலே தெளிவாக நோக்கின்றேன். காலமேகம் போன்ற நாம் கொண்டவனாய் காயாம் பூ போன்ற திருநிறமுடையவராய் காக்கணம் பூ போன்ற பளபளப்பும் கொண்டவனாய் செந்தாமரை மலரின் நிறம் போன்ற திருமுகமண்டலத்தின் திருக்கண்களாலே என் பொருட்டு அவன் விசேஷ அருள் கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும். காயுடை நெல்லடு கரும்பமைத்து கட்டியரிசி அவளமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேசமுன்னளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வைரமன் தடமுளையும் தரணியில் தலைப்புகள் தரைக்கிற்றியே என்ற இந்த 7வது பாசுரம். மன்மதனே, பசுங்காய் நெல் கரும்பு இம்மூன்றுடன் கருப்பு கட்டியும் பச்சரிசியும் அவளும் சமைத்து நல்ல சுரத்தை உடையவனாய் காமசாத்திரத்திலே வல்லவர்களுடைய மந்திரத்தாலே உன்னை நமஸ்கரிக்கிறேன். முன்னம் எல்லா உலகங்களையும் திருவடிகளாலே அளந்து கொண்டவனாய் திருவிக்கிரம அவதாரம் செய்துள்ளவன் திருக்கைகளாலே என்னை தொட்டும் உலகில் நிலநிற்கின்ற புகழைப் பெறும்படியும் செய்ய வேண்டும். தேசமுன்னளந்த வரலாறு. மகாபலி என்னும் அசுரராஜன் தன் வல்லமையினால் இந்திரன் முதலிய யாவரையும் வென்று மூவுலகங்களையும் தன்வசப்படுத்தி அரசாண்டு கொண்டிருந்த பொழுது அரசிலிருந்த தேவர்கள் திருமாலை சரணமடைந்து வேண்ட அப்பெருமான் குள்ள வடிவான வாமனன் அவதாரம் கொண்டு அந்த மாவளியனிடம் சென்று தன் காலடியால் மூவடிமண் வேண்டி அது கொடுத்ததற்கு அவன் இசைந்தவுடனே திருவிக்கிரமனாக ஆகாயத்தை அளவி வளர்ந்து ஓரடியால் பூலோகத்தையும் மற்றோரடியால் மேலுலகத்தையும் அளந்து மூன்றாம் அடிக்காக அவன் முடியில் காலை வைத்து அவனை பாதாளத்தில் அடைக்க அடைக்கினான் என்பதாகும். ஆண்டால் இங்கு என்னை தீண்ட வேணும் என்று ஒருவரும் விரும்பத்தக்காதிருந்தானே. உலகங்கையெல்லாம் தீண்டி அருளினவன் தீண்டு தீண்டென்று விவாகம் வாய் வரும் கன்ற என்னை தீண்டினால் வரும் பாவமென்னோ என்று வருந்துகின்றமையை காட்டுவதற்காக என்று மிக அருமையாக விளக்குகிறார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.